மார்னிங் ஸ்டூடெண்ட் கிளாஸ் டென்த்தில் லெசன் 15 நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற லெசனை பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா டைப் ஆஃப் நியூரான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நரம்பு கடத்தல் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அசிட்டைல் கொலைன் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு ஒரு ஆக்சானோட எண்டில் இருக்கக்கூடியதும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரைடும் ஒன்றா சேர்ற இடத்துல அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட ஹெல்ப்பால் தான் நமக்கு நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே ரொம்பவும் ஹையாக டெவலப்டான ஒன்று, ஹைலி டெவலப்டாக இருக்கக்கூடியது இந்த ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் ஸ்ட்ரக்சர். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தை மூணாக பிரிச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் மேப்பில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தை மூணாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் CNS. CNSனா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். செகண்ட் ஒன் PNS, பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். தேர்ட் ஒன் ANS, ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் மொத்தமாக ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு மூணாக பிரிச்சுருக்காங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு தமிழில் என்ன சொல்லுவோம்னா மைய நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸு. ஏன்னு கேட்டோன்னா இதில் தான் நம்மளுடைய பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு இதில் தான் இருக்குது. பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மூளையும் நம்மளுடைய தண்டு வடமும் சேர்ந்த பகுதி தான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்னா இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. பிரெயின்லேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் அப்போ கிரானியல் நர்வ்ஸ், அடுத்தது இதிலிருந்து வரக்கூடியது ஸ்பைனல் கார்டிலிருந்து வரக்கூடியது ஸ்பைனல் நர்வ்ஸ். மூளையும் இந்த தண்டு வடமும் இருக்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதிலேருந்து அரைஸ் ஆகி வரக்கூடிய எல்லா நர்வ்ஸும் சேர்ந்தது கிரானியல் நர்வ்ஸும் ஸ்பைனல் நர்வ்ஸும். இது இருக்கக்கூடியதை நம்ம பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிபெரல்னால் புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இது PNS. தேர்ட் ஒன் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இதுலேயே ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லினா ஒன்று சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், இன்னொன்று பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸு இருக்கிறதுலே இந்த சென்ட்ரல் நர்வ்ஸஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கும் கண்ட்ரோலும் பண்ணக்கூடிய சிஸ்டம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியான ஒன்று, ஹைலி டெவலப்டு. மற்ற அனிமல்ஸோடு கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவும் வெல் டெவலப்டாக இருக்கக்கூடியது. எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது ஆக்டிவாக ஆக்ஷன் செயல்படுறது எல்லாமே இந்த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் தான். இந்த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தை மூணாக பிரிச்சுருக்காங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இதில் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்குது. இதுதான் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் தென் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது இதுதான். அடுத்தது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பிரெயின்லேருந்தும் ஸ்பைனல் கார்ட்லேருந்தும் வரக்கூடிய நர்வ்ஸ் இருக்கக்கூடியது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அதுவாக பயன்படக்கூடிய சில செயல்களை இந்த சிம்பத்தட்டிக் பண்ணும். அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பாராசிம்பத்தட்டிக் சம் ஒர்க்கை பண்ணும். இதை நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கும். அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்றதை டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.